Ya. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம்ல. கார்த்தி! கார்த்தி! அவர் பேசி முதல்ல முடிவு பண்ணிட்டு இப்ப பைத்தியம் மாதிரி பண்ணாத. ஜபார் திவ்யா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். திவ்யா! திவ்யா! பிரபா என்ன இது பிரியாணி கேணி வாங்கி வந்து வைக்க பாரு மாமா கணக்கு விருந்து சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்கு என்ன ப்ரோ மாமா நம்ம லைஃப்ல சர்ப்ரைஸ் குடுக்க போறோம் ஏய் இது வரைக்கும் லைஃப்ல பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன பிரபா சாப்பாடா உங்களுக்கு பிடிச்சது மாமா ஏன் மாமா டல்லா இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏன் ப்ரோ டல்லா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ சர்ப்ரைஸ் எப்பவும் சாப்பாடு சாப்பாடு இருக்காத சாப்பாடு தான் முக்கியம் எனக்கு நான் புடிச்ச முக்கியம் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் என் மாமா இருக்கும்போது எனக்கு என்னடா சர்ப்ரைஸ் என் புருஷன் தான் எனக்கு உலகமே மாமா யா மாமா டல்லா இருக்க இன்னைக்கு பொண்ணு மா ஐ லவ் யூ மாமா இல்லப்பா சும்மா இரு திவ்யா ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு வா தள்ளி ஒரு நிமிஷம் மாமா என்ன மாமா மாமா இங்க இருக்கா ஒண்ணு இல்ல வா பிரபா யா பிரபா அழுவுறா ஏய் ஏன் அவர் நல்லா தான இருக்கார் அழுவலாம் இல்ல முடி கண்ணுக்குள்ள போகுது இப்போ லூஸ் சொல்ற வைக்கல நடா வா நான் பாக்க திவ்யா நான் பாக்க ஒருத்தர் வந்திருக்காரு யாரு திவ்யா மாமாட சந்தோஷமா நல்லா இருக்கேன் யார் நீங்க அவட்ட கொஞ்சம் பேசு அவர் வந்து உன்ன பார்க்கணும் வந்திருக்காரு யார் நீங்க என் குரல மறந்துட்டியா அம்மா இந்த குரல கேட்டா எனக்கு பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு மாமா உனக்கு தெரிஞ்ச ஆளு தான் அவர் கேட்ட குரல் மாதிரி இருக்கு மாமா எங்கயோ உனக்கு அவர் கேட்ட குரல் தான் உனக்கு பிடிச்சமான குரல் தான் அது எனக்கு எனக்கு என் மாமா அதை மட்டும் தவிர வேறு யாரும் பிடிக்காது தயவு செஞ்சு பக்கத்தில் வராது சரியா ஏன் மாமா வராதுங்கிற அவர் ஒன்று ஏதோ பேசணும் நான் பேசிட்டு நான் வந்திருக்கேன் மறக்க முடியல திவ்யா புரிஞ்சுக்க திவ்யா நான் எப்பயுமே உதவியா இருந்து நிக்கிறேன் என்னவே இது பண்ண நான் பண்ணது எல்லாம் தப்புதான் உன்ன நான் எங்க நம்ம பார்த்தன்றது உனக்கே தெரியல கண்டிப்பா வராம இப்பயே வந்திருக்கீங்க
இல்ல ப்ரோ அவ சொன்ன ஒரு வார்த்தை நெஞ்சில ரொம்ப இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னால எதையுமே மறக்க முடியல. ஏன்னா இவ வார்த்தை அந்த மாதிரி என்ன பேசிட்டா. ஏன்னா காதல கொச்சப்படுத்துற மாதிரி பேசினா நான் எப்படி ப்ரோ நான் இது பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. பேசினால பேசலாம் நடந்துட்டு இருக்கேன். இன்ன நாங்க அப்படிதான் அடிச்சிட்டு சாவறோம் உனக்கே தெரியும்ல. ப்ரோ வாங்க ப்ரோ, நீங்க அங்க நிக்கிறீங்க வாங்க. என்னன்னு கேட்போம் வாங்க. உன்னை மீட் பண்ணணும்னாரு, அது அவருக்கும் தெரியும். நீ ஆச்சு கார்த்தி ஆச்சு நீங்களே பேசிக்கோங்க. ஐயா இவ்வளோ நாள் நான் விட்டது தப்புடாமா. வாங்க நம்ம போகலாம். இனிமேல் நம்ம புதுசாக லைஃப் ஆரம்பிக்கலாம். என்னால் ஆகுது, என்னால் எந்த லைஃப்பையும் நான் மறக்க முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன சொல்ல வரீங்க கார்த்திக்? ரெண்டு பேரும் பாத்துருக்கேன். அவருக்குதான் சொல்லிட்டு போ திவ்யா. என்ன ஏமா நீ விட்டீங்க பாருமா? ஆமா ஐயோ, என் வாழ்க்கையில ஏன் நடக்கிற பேசி முதல்ல முடிவு பண்ணிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணாத. இங்க பாரு திவ்யா. நில்லு, இங்க பாரு, நில்லு, நில்லு. ஏய் லூசு, என்னன்னு பேசு முதல்ல. அவர்கிட்ட அவர் பேசி முதல்ல அனுப்பு. இத்தனை வருஷம் வராம இப்பயே வந்திருக்காரு அவரு. ப்ரோ வாங்க, ப்ரோ வாங்க, ப்ரோ பிரபா அப்புறம்